தோசைக்கு சிம்பிளான ஒரு தோசை குருமா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கு தான், அதனால் நீங்கள் பீஸாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க, பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயமும் கொஞ்சம் வதங்கிட்டுருக்கு. கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கோங்க. ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போது எல்லாமே நம்ம நல்லா வதக்கியாச்சு. ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம தேங்காய் சேர்த்தனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், அப்புறம் அது வந்து கலர் மாறிடும். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை பேஸ்ட்டாக போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அதில் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம குருமாவில் வந்து அதுக்கப்புறமா பின்னாடி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக தான் நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். இப்போது ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம், இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து மொத்தம் 2 கப் அளவுக்கு நாங்கள் தண்ணி சேர்த்துருக்கோம். இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். முக்கியமாக தோசைக்கு வந்து இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குருமா நல்லா கொதிச்சு வருது. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபைனலாக நம்மளோட தோசை குருமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.